Hi, hello everyone. Welcome back to my family in Japan. இந்த செடி பாத்தீங்கன்னா நிறைய விதமான கலர்ல ஜப்பான்ல கிடைக்கும். ஆனா இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சுன்னு ரெண்டு கலர் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 எண்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 எண்ல இருந்து மோர் தென் 25,000 எண் வரையில வச்சிருக்காங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி செடிகளும் வந்துட்டு அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இந்த ஊர்ல மிளகா பாத்தீங்கன்னா வித்தியாசமா வச்சிருக்காங்க. இது இவங்க வந்து அழகுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ல வந்து இந்த செடி வந்து கிடைக்கும். வயலட்டு, பிங்க்கு, கிரீனு, எல்லோ, ரெட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ல வந்து கிடைக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கலர்ல தான் மிளகா இருந்து பார்த்துருக்கோம். கிரீன்ல இருக்கும், ரெட்ல இருக்கும். ஆனா இங்க வந்து வித்தியாசமான கலர்லாம் கூட மிளகா வந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் வச்சிருக்காங்க. இந்த செடியோட நேம் வந்து ஆர்கிட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன்னா இதோட பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் கூட வாடாமல் அப்படியே இருக்கும். இது வந்து ஜப்பானில் 10,000 எண்லேருந்து 50,000 எண் வரையிலும் கூட விற்கும். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 எண் வரையிலும் வச்சுருக்காங்க. இது பலவிதமான கலரில் கிடைக்கும். இந்த கடையில் ஒயிட் கலரில் வந்து வச்சுருக்காங்க. இந்த பூ செடியை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. ஏன்னா 2 வாரம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த செடியை வந்து வச்சுருக்க முடியும். ஏன்னா இதில் இருக்கிற வேர் வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி உயிர் வாழும். ஸோ வந்துட்டு ரொம்ப பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாப்பனீஸ் வந்து தெரிஞ்சவங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் இந்த பூவை வந்து ஒரு கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பூவை வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸ் மாதிரியான இடங்கள்லையும் வந்துட்டு வச்சுருப்பாங்க.
பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான குட்டி குட்டி பட்ரஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் பொக்கேஸும் சேல் பண்ணுறாங்க. ஸோ பொக்கேஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக வந்து பூக்கள்லாம் அடுக்கி வச்சு இலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த பூ வந்து பிடிச்சிருக்கோ, எந்த இலைகள்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை வந்து செலக்டிவாக கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பொக்கையும் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியான பூவை வச்சு ஒரு பொக்கேஸை நீங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணி வாங்கிக்க முடியும். செடிக்கு தேவையான ஃபெர்டிலைசரையும் வந்துட்டு லிக்விட் அண்ட் டேப்லெட் டைப்ல வந்து வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற செடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது. சோ எதையுமே எனக்கு வெட்டுறதுக்கு மனசுல இருந்தாலும் என்கிட்ட வைக்க இடம் இல்லை. அதனால கொஞ்சம் வெரைட்டிஸ் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி கலர் பாருங்க, ரொம்பவே யூனிக்கா அழகா இருக்கு. சோ இதை வந்து வாங்கியிருக்கேன். ரோஸுமே அதே மாதிரி ஒயலட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு கலர் இந்த பழசு வந்து பட்டு போச்சு. ஸோ வந்து புதுசாக ஒரு ஆரஞ்சு கலர் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ கலருமே வந்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், இதை வந்து இப்போ நான் பில் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.